இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நம்ம வாழ்க்கையில் கிடைச்சா எப்படி இருக்கும்? இந்த ஒரு நம்பர் ரோட்டில் உள்ள குப்பையை க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அங்கேருந்து ஒரு திருடி ஓடி வந்து பெட்டில் இருந்த பணத்தை எடுத்து டஸ்ட்பினில் கூட்டிட்டு அந்த பெட்டி அங்கேயே போட்டுட்டு ஓடிட்டா. அந்த ரோட்டை க்ளீன் பண்ணவன் அதை பார்த்துட்டு இருக்கான். அடுத்து அங்கே போலீஸ் வருது, அந்த பெட்டியை எடுத்து செக் பண்ணும்போது அதில் பணம் இல்லை. அடுத்து அவளை தேடி அந்த போலீஸ்காரன் போயிட்டான். அந்த ரோட்டை க்ளீன் பண்ணவன் அந்த டஸ்ட்பின் பக்கத்தில் வந்து அந்த பணத்தை கையில் எடுக்கிறான். அடுத்து இந்த திருடி வந்து போலீஸ்காரன் நம்மளை பிடிக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த ரோட்டோரத்தில் உட்காந்துருந்த பிச்சைக்கார மாதிரி வேஷம் போட்டு அங்கேயே உட்காந்துருக்கா. அடுத்து அங்கே வந்த போலீஸ்காரன் அவகிட்டே கேட்குறான், இந்த பக்கம் எந்த ஒரு திருடி போனாங்களா அப்படின்னு கேட்ட உடனே, இந்த பக்கம் தான் போனாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த போலீஸ்காரன் அந்த பக்கம் போயிட்டான். அடுத்து அந்த திருடி வந்து எந்திரிச்சு நம்ம டஸ்ட்பினில் போட்ட பணத்தை எடுக்கிறதுக்காக வர்ற, அங்கே பணம் இல்லை, கோவமாக இருக்கா. இந்த ரோட்டை க்ளீன் பண்ணவனை பார்க்குற, கையில் பெட்டியோட பைக்கில் போயிட்டு இருக்கான். அடுத்து அவன் அட்ரஸை கண்டுபிடிச்சி அவன் வீட்டுக்குள்ளே போய் செக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நம்பர் பார்த்துட்டு, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கா, என்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கு, நீ உடனே வெளியில் போ அப்படின்னு சொல்கிறான். இந்த திருடி என்ன செய்யறான், அந்த குழந்தைக்கு பயன்படுத்த வேண்டிய முக்கியமான மருந்தை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறா. நீ கொண்டு போன அந்த பெட்டி நீ கையில் தரலைன்னா இந்த மருந்தை கீழே கொட்டிடும் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுறா. இவன் பயந்து போய் என்ன செய்யறான்னு இந்த பெட்டியை கொடுக்குறான். இவன் ஓப்பன் பண்ணி பார்க்குறா, அதில் பணம் இல்லை, இதில் உள்ள பணம் எங்கே அப்படின்னு அந்த திருடி கேட்குறா. நான் அந்த பணத்தை வந்து அப்போவே போலீஸ்காரன்ட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லல. இவன் என்ன செய்யறான்னா அந்த மருந்தை கீழே கொட்ட முயற்சிக்கிறா. அங்கே உடனே போலீஸ்காரன் வந்து இவளை பிடிச்சிட்டான். இந்த திருடி சொல்கிறா, பணம் வந்து இவன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இந்த போலீஸ்காரன் சொல்கிறான், நீ எப்போ பணத்தை கீழே போட்டு போனியோ அப்போவே வந்து இந்த பணத்தை காட்டி கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பணத்தை காட்டுறான். இந்த போலீஸ்காரன் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறான். அதுல உள்ள ஒரு போலீஸ்காரன் என்ன செய்யறான்டா, அந்த பணத்தை கீழே போட்டுட்டு போகும்போது இந்த ரோட்டை கிளீன் பண்ணவன் என்ன செய்யறான்டா, சார் பணம் கீழே போட்டுட்டு போறீங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த பணத்தை நீனா வச்சுக்க அப்படின்னு சொல்றான்.